மக்களே வெல்கம் டு தஷர் ஷோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்டம் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜீ திரையில டேரக்ட் டெலிவிஷன் பிரீமியரா டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க காலி பாட்டா டூ அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட தமிழ் வெர்ஷன் தான் இந்த படம் இந்த படம் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு காலேஜ் டிராமா அதாவது கணேஷ் திகாந்த் அண்ட் பவன் இவங்க மூணு பேருமே வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க பிஜியில் ஒன்றா படிச்சுட்டு இருப்பாங்க இவங்க மூணு பேருமே காலேஜ் லைஃப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இதுல கணேஷோட ஃபேமிலில பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு எம்எல்ஏவாக இருப்பாரு அண்ட் அம்மா வந்து ஒரு நாவலிஸ்டா இருப்பாங்க தாய்மொழி எழுத தெரியல அப்படின்றதுக்காக கணேசை வந்து திருப்பி வந்து இந்த மாதிரியான ஒரு கோர்ஸில் சேர்த்து விட்டுருப்பாங்க அந்த காலேஜோட லாங்குவேஜ் ப்ரொஃபஸருக்கும் இந்த மூணு பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் அப்படின்றது க்ரியேட் ஆகுது சில பல காரணங்களுக்காக இவங்க மூணு பேரும் வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சிருக்கிறாங்க பட் இவங்க மூணு பேரும் திருப்பி ஒரு மிஷனுக்காக இணைகிறாங்க அது என்ன மிஷன் அந்த மிஷன் எப்படி போகுது கடைசியாக அந்த மிஷனில் சக்ஸஸ் ஆனாங்களா இவங்க லவ் போர்ஷன்ஸ்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தில் இவங்க எக்ஸ்பிளோர் பண்ண லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சீனிக் பிளேசஸ்ல அந்த கேம்பஸ் அமைஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ அதுவே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அண்ட் செகண்ட் ஆஃப் அப்படியே வந்து டர்க்கிக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த விஷுவல்ஸ் அப்படின்றதுமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃபீல் குட்டாக பார்க்கறதுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த படத்தில் எமோஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்றதுமே ஒரு சில இது நீட்டாகவே ஒர்க் அவுட் இருந்துச்சு உதாரணத்துக்கு அந்த லேங்குவேஜ் ப்ரொஃபஸர் அவருக்கான பேக் ஸ்டோரி அண்ட் எதனால அந்த மிஷனுக்குள்ள அவர் உள்ள வராரு அண்ட் எப்படி அந்த மிஷன்ல டுவர்ட்ஸ் த எண்ட் அவரை வச்சு ஒரு எமோஷனல் மூமெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு அதே மாதிரி கணேஷோட அம்மா அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த சம்பவம் அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் இவங்க பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது எல்லாமே நீட்டாக இருந்துச்சு கணேஷை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து கவலை இருந்தாலும் ரொம்பவே வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக காட்டியிருப்பாங்க ஸோ அந்த கேரக்டரைசேஷன் நீட்டாக இருந்துச்சு திகான்க்கும் சம்யுக்தா மீனனுக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ் போர்ஷன் ஓரளவுக்கு எக்ஸைட்டிங்காக அமைச்சிருந்தாங்க மற்ற லவ் போர்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லலாம் கணேஷோட லவ் போர்ஷனாக இருக்கட்டும் அண்ட் பவனோட லவ் போர்ஷனாக இருக்கட்டும் ரொம்ப ரொட்டீனான ஒரு போர்ஷனாக தான் இருந்துச்சு ஆல்சோ அந்த காலேஜ் கேம்பஸ் ட்ராமா அப்படின்றதுமே வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணல அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் இவங்க காட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப செயற்கை இருந்துச்சு த்ரீ இடியட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் சுத்தமாக வேலைக்கு ஆகல அதே மாதிரி இந்த படத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போக போக இப்படிதான் முடிக்க போறாங்க அப்படின்றதும் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு அண்ட் தேவையில்லாத நிறைய சாங்ஸை வந்து உள்ள திணிச்சிருந்தாங்க அண்ட் ஃபன் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆச்சே தவிர நிறைய இடங்களில் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான கேம்பஸ் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் அடல் கண்ணன்லாம் எல்லாம் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்